Hi friends, welcome back to my channel, Diya and Mom. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈவினிங் vlog தான் பார்க்க போறோம். சோ அதனால வந்து ஒரு ஈவினிங் வந்து சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி இருக்கு. கூடவே வந்து நாங்க இருக்க அபார்ட்மெண்ட்ல என்னென்ன அமினிட்டிஸ்லாம் இருக்குங்கிறதையும் இந்த வீடியோல வந்து பார்க்க போறீங்க. சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஈவினிங் ஸ்நாக் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பொட்டேட்டோ பைட்ஸ் தான் செய்ய போறேன். சூப்பரான கிறிஸ்பியான பொட்டேட்டோ பைட்ஸ் எப்படி செய்யறதுன்னு இப்ப பாக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து வேக வச்சு பீல் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நான் வந்து ரெண்டு உருளைக்கிழங்கையும் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கை வந்து நல்லா வந்து கிரேட்டட் பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து கிரேட்டட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கை துருவி எடுத்துடலாம். இந்த மாதிரி ரெண்டு உருளைக்கிழங்கையும் துருவி எடுத்துடலாம். துருவுனக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் ஊத்திக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கார்லிக்கை வந்து நம்ம சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 6-7 பூண்டை வந்து இந்த மாதிரி நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதை வந்து எண்ணெயில் போட்டு இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா வதங்கட்டும். பூண்டு வந்து நல்லா வந்து வதங்கட்டும். பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா ஒரு 7-8 வரமிளகாயை வந்து ட்ரை சில்லி இருக்கும் இல்லையா, அதை வந்து மிக்சியில் வந்து போட்டு அரைச்சி கூட எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 கப் அளவுக்கு தண்ணி வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணியாச்சு. தண்ணி ஆட் பண்ணக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணி வந்து கொதிக்கட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப வந்து 1 கப் அளவுக்கு அரிசி மாவு இருக்கும் இல்லையா, அந்த அரிசி மாவை வந்து நம்ம இதுல வந்து ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த லம்ப்ஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகாத அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அளவுக்கு ஹார்ட் ஆயிரும் நல்லா. இப்போ வந்து என்ன பண்ணுவோம், நல்லா வந்து இது கூல் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து விட்டுருவோம். ஸோ இது ஆறுனா தான் நம்ம கையை வச்சு நல்லா பிசைய முடியும். அதனால வந்து கூல் ஆகுற இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் நான் அதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ரெண்டையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம், சால்ட் சேர்த்துக்குவோம். ஸோ அதையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம்.
மிக்ஸ் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோளம் மாவு கார்ன் ஃப்ளவர் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்குவோம். நல்லா வந்து இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நான் நல்லா வந்து ரோல் மாதிரி நல்லா நான் உருட்டிட்டேன் நல்லா. ஸோ ரோல் மாதிரி உருட்டினக்கப்புறம் ஒரு நைஃப் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கட் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பால்ஸ் பால்ஸாக கூட கையிலேயே நம்ம ஊர்த்தி ஊர்த்தி கூட எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸி, அதோட இது வந்து இன்னும் ஈஸி. நம்ம கையிலே நல்லா உருட்டி இந்த மாதிரி பால்ஸ் பால்ஸாக மீடியம் சைஸ் பால்ஸாக உருட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி பால்ஸ் பால்ஸாக நான் இப்போ வந்து எடுத்து உருட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் வந்து எண்ணெயை வந்து நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்குவோம். அந்த பால்ஸ் முங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஸோ அது ஹீட் ஆகட்டும். இப்போ ஹீட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஒரு பால்ஸாக இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை ஆகணும். நல்லா கிறிஸ்பியாக நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை ஆகணும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நம்ம எடுத்துருவோம். பார்த்தாலே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து சூப்பரான கிறிஸ்பியான பொட்டேட்டோ பைட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்காக நம்ம கொடுக்கலாம். ஸோ ரெகுலராக கொடுக்கறதுக்கு பதிலாக இது டிஃப்ரெண்ட்டாக நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் இந்த பொட்டேட்டோ பைட்ஸ். இது கூட வந்து சாஸ் வச்சும் கொடுக்கலாம். ஸோ நல்லா காம்பினேஷன், பொட்டேட்டோ பைட்ஸோட சாஸ் வச்சு கொடுத்தா இன்னும் நல்லா காம்பினேஷனாக இருக்கும். நல்லா டேஸ்டியான ரெசிபி இது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அம்யூனிட்டிஸ் இருக்குது. ஸோ நாங்கள் எப்படி டைமை வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஈவினிங் டைமில் என்னென்ன எங்களுக்கு ஸ்பெண்ட் டைம்ஸ் இங்கே என்னென்ன இருக்குது அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டோட ஃபெசிலிட்டிஸ் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். எங்களோட என்டர்டெயின்மெண்ட் பிளேசஸ்லாம் என்னங்கிறது தான் இன்றைக்கி நாங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறோம். ஸோ
பார்த்தீங்கன்னா இதுதான் சில்ட்ரன்ஸ் ப்ளே பார்க் ஃபுல்லாகவே. கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் வந்து இங்கே வந்து நிறைய பேர் வந்து விளையாடுவாங்க. நானும் இங்கே வந்து டெய்லி ஈவினிங் 7:30 வந்து இங்கே விளையாடு வருவோம்னு நான் ஃப்ரெண்ட்ஸ் வரேன். ஸோ இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசது, நிறைய பேர் வாக்கிங் போவாங்க. பேஸ்கெட் பால் கோர்ட், இது வந்து ஹாஃப் கோர்ட்.
நான் சொன்ன மாதிரி இங்க இருந்து பார்த்தா இது சின்னது ஆக்சுவலி அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. ஸோ ரெண்டு பக்கமும் இருக்கு. இது சின்னது அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா thank you.
ரோட்ல பாத்தீங்கன்னா இந்த சைடு போனோம்னா இது ரெண்டும் இருக்கு, லிவிங் டெஸ்க் இருக்கு, ஸ்கை லான்ச் இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடு போனோம்னா யோகா டெஸ்க், ஸ்கை ஜிம் இருக்கு. இங்க போய் ஃபர்ஸ்ட் பாப்போம் வாங்க. இங்க இருந்து பாத்தீங்கன்னா என்டையர் சிட்டி வியூ நல்லா இருக்கும். இங்க வந்து பாருங்க, இங்க இருந்து பாத்தீங்கன்னா பாருங்க என்டையர் சிட்டி வியூ ஃபுல்லாவே தெரியும். இங்கிருந்து பார்த்தீங்கனாலும் சிட்டி வியூ அழகாக இருக்கும். நம்ம உங்களுக்கு தெரியும் பாருங்க, பின்னாடி பாருங்கள் சிட்டி வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ மார்னிங்கில் வந்து இங்கே ஒர்க் அவுட் பண்ணலாம். பட் மார்னிங்கில் வந்து அதோட என்டையர் அட்மாஸ்பியர் ரொம்ப வந்து ப்ளசண்டாக ரிலாக்ஸிங்காக இருக்கும். வாங்க யோகா டெக் போய் பார்ப்போம்.
சில இடத்துல நாங்கள் போக மாட்டோம், அந்த கோல்ஃப் கிரவுண்ட் பேஸ்கெட் பால் அதெல்லாம் நாங்கள் போக மாட்டோம். பட் கிட்ஸ் விளாட்ற இடம் மோஸ்ட்டாக அதெல்லாம் எல்லாருமே போகிறது. இந்த இடமும் நாங்கள் அடிக்கடி வருவோம், ஜஸ்ட் இங்கே வந்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இருக்கலாம். இங்கே வந்து நைட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எல்லாமே கண்டு சிலது மட்டும் க்ளோஸில் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் வந்து எப்போ ஓப்பனாக இருக்கோ அப்போ நாங்கள் வந்து காமிக்கிறோம். ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கும்போது